டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க்கை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக நீங்கள் என் கூட வந்து கீப் இன் டச்சில் இருக்கோம். அதே மாதிரி இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க ரிங் பட்டனை வந்து ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட எல்லா வீடியோவும் வந்து உங்கள் மொபைலே அப்டேட் ஆகும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தமிழ் இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் நோட் வீடியோ, இனிமே ஒரு ஒரு பாடலாசிரியரை பற்றியோ இல்லை இலக்கணம் இலக்கியம் எது சம்மந்தமாகவும் நம்ம ஷார்ட்டாக போட போகிறோம். ஸோ ஆல்ரெடி இதுக்கான ஒரு வீடியோ போட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது வீடியோ. நம்ம சேனலில் குரூப் 2 2018 எக்ஸாமுக்கான மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் இதில் மொத்தம் 5 மாடல் டெஸ்ட் இருக்குது, 200 கொஷின்ஸ் ஒரு டெஸ்ட்டுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு 1000 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணுவீங்க உங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா மட்டும்தான் சார்ஜு. நீங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் எதுனாலும் பே பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி லிங்க்கில் வந்து நீங்கள் போனீங்கனாலும் நம்ம ஸ்பார்க் லிங்க்கில் வந்து இதுக்கான எல்லா உங்கள் கேள்விக்கான பதில், எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே இதில் இருக்கும். அதே மாரி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் இங்கே இருக்கிற காண்டாக்ட் நம்பரை நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிற 7ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இன்றைய தத்துவம்: செயல் நன்று, சிந்தித்து செயலாற்றுவதே நன்று. உனது மனதை உயர்ந்த லட்சியங்களாலும் சிந்தனைகளாலும் நிரப்பு. அவற்றை ஒவ்வொரு நாளின் பகலிலும் இரவிலும் உன் முன் நிறுத்து. அதிலிருந்து நல் செயல்கள் விளையும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நன்னூல் பற்றி தான். ஸோ இது வந்து ஒரு இலக்கண நூல், நமக்கு தெரியும். இதில் வந்து நமக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். நன்னூலை எழுதிய ஆசிரியர் பவணந்தி முனிவர். இதுடைய காலம் 13ஆம் நூற்றாண்டு, சமண சமயம், அவர் அந்த மதத்தை சேர்ந்தவர் தான். ஸோ இந்த நூலை எழுதும்படி கேட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிய கங்கன். ஸோ இதெல்லாம் வந்து இந்த இலக்கண நூலில் ஒரு இன்ட்ரோவாக நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறம் இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நூலில் வந்து 3 வகைகள் இருக்குது. என்னென்னா முதல் நூல், வழி நூல், சார்பு நூல். முதல் நூல் அப்படின்றது ஃபஸ்ட்டு அதுதான் வந்து மற்ற நூலோட அந்த எந்த ஒரு சார்பும் இல்லாமலே அது உருவாகியிருக்கும். அடுத்து அதை அடிப்படையாக வச்சு எழுதுறது தான் வழி நூல். இந்த வழி நூலையும் சார்ந்து இருக்கக்கூடியது தான் சார்பு நூல்னு சொல்லுவாங்க. ஸோ நன்னூல் வந்து பார்த்திங்கன்னா வழி நூல்னு ஒரு சாரர் சொல்கிறாங்க. இதனுடைய முதல் நூல் தொல்காப்பியம். ஸோ வந்து தொல்காப்பியம் இந்த இலக்கண நூல் தான் வந்து இதுக்கு முதல் நூலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் தொல்காப்பியம்ன்றது இலக்கண நூல், அதுக்கு அடுத்தது நன்னூல் தான். ஸோ இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற எல்லா தமிழ் இலக்கணமும் நன்னூல் அடிப்படையை வச்சு தான் நம்ம வந்து பின்பற்றிட்டு வரோம். ஸோ அடுத்து இந்த நன்னூலுக்கு வந்து வழி நூல்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க, அடுத்து சார்பு நூல்னு சொல்கிறாங்க. இதில் சார்பு நூல்னா 3வதா வருது நன்னூல். அதாவது ஃபஸ்ட்டு நூல் வந்து அகத்தியம்னும், அகத்தியம்மை வழி நூலாக வச்சு எழுதுனது தான் தொல்காப்பியம். ஸோ தொல்காப்பியத்தை அடிப்படையாக நிறைய விஷயங்கள் வச்சு எழுதுந்தால இது சார்பு நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. நன்னூலுக்கு கடவுள் வாழ்த்து இருக்குது, அது வந்து அருக கடவுளை பற்றியது. இதனுடைய நூல் அமைப்பை பற்றி பார்க்கலாம். இதில் 2 அதிகாரம் இருக்குது, ஒன்று எழுத்து அதிகாரம், அடுத்து சொல்லதிகாரம். ஸோ இலக்கணம்னாலே 5 வகைப்படும் சொல்லுவாங்க, எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 அதிகாரம் தான் இருக்குது. இதில் என்னென்னா இந்த 3 வந்து கிடைக்காம போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது ஒரு 5 இலக்கண நூல் அப்படின்னு சொல்லும்போது இதில் 3 இலக்கணங்களை பற்றின அந்த இது இல்லை, நமக்கு கிடைக்கலன்றதும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு நன்னூலில் கிடைச்சது எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் தான். இதில் மொத்தம் 462 நூற்பாக்கள் இருக்குது. ஸோ இதனுடைய முன்னூல் வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் சொல்கிறாங்க. அதாவது ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் இலக்கண நூலை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது. அடுத்து பின்னூல்ன்றது நன்னூலை குறிப்பிடுறாங்க. நன்னூலை வந்து பாயிரம், பாயிரம் அப்படின்னாலே ஒரு நூலுக்கு கொடுக்கக்கூடிய 300ன்னு அர்த்தம். ஸோ எப்பயுமே நம்ம எந்த புக்லேயும் நீங்கள் பார்க்கலாம், ஒரு நூல் அப்படின்னாலே, ஒரு புக் அப்படின்னாலே அதுக்கு ஒரு 300 இருக்கும். ஸோ இந்த 300 வந்து 2 வகைப்படும்னு சொல்கிறாங்க. ஒன்று பொது பாயிரம், 2வது சிறப்பு பாயிரம். பொது பாயிரன்றது இந்த வார்த்தையை வச்சே நமக்கு தெரியுது, இது பொதுவாக இருக்கும். சிறப்பு பாயிரம்ன்றது சிறப்பானவங்க அப்படின்றது படைப்பாங்க அப்படின்னு. ஸோ அந்த சிறப்பு பாயிரம் செய்கிறதுக்கு தகுதி படைத்தவர் யார் யார் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. தன்னுடைய ஆசிரியன், அந்த நூலை யார் எழுதினாரோ அவருடைய ஆசிரியர், இல்லை தன்னோடு கற்றவர் உடன் படித்தவர்கள், இல்லை தன்னுடைய மாணாக்கன், இல்லை தகுந்த உரையாசிரியர், இவங்க 4 பேர் தான்
ஒரு நூலுக்கு முன்னுரை கொடுக்க தகுதி வாய்ந்தவர். ஸோ சிறப்பு பாயிரம், சிறப்பான முன்னுரை கொடுக்கறதுக்கு தகுதி வாய்ந்தவங்கன்னு இந்த நாலு பேரை தான் சொல்கிறாங்க. மேபி கொஷின்ஸில் வந்து நமக்கு கேட்கலாம், இந்த ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இதில் பொது பாயிரம் செய்கிறதுக்கு யார் இருக்கலாம், இல்லை சிறப்பு பாயிரம் செய்ய தகுதி படைத்தவர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம் இல்லையா. அடுத்து மாத்திரை அளவு, இந்த எழுத்துக்களுக்கு அதுக்கெல்லாம் வந்து ஜென்ரலாக இது இலக்கண நூலுன்றதால அந்த மாத்திரை அளவு என்னென்ன இதில் நம்ம சொல்லியிருக்காங்க, நன்னூலில் சொல்லியிருக்காங்கன்னா உயிரளவடை அதுக்கு மூன்று மாத்திரை, நெடில் எழுத்துக்களுக்கு இரண்டு மாத்திரை, குறில் எழுத்து, ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், ஒற்றளவடை இதுக்கெல்லாம் ஒரு மாத்திரை, மெய் எழுத்து, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம் ஆயுதம் இதெல்லாத்துக்குமே அரை மாத்திரைன்னு குறிப்பிட்டிருக்காங்க. மகர குறுக்கம் ஆயுத குறுக்கத்துக்கு கால் மாத்திரை. ஒரு நூலினுடைய பயன் அப்படின்னா அறம், பொருள், இன்பம், வீடு அடைதல் அப்படின்றத இந்த நூலை சொல்லியிருக்காங்க. நன்னூலார் புதிதாக கண்டறிந்த இலக்கணம்னு பார்த்தோம்னா அது பதவியல் அப்படின்ற அதிகாரம் தான் சொல்றாங்க. அடுத்தது அழலின் நீங்காது அணுகாது அன்றி, இந்த வார்த்தை இந்த அடிகள் பார்த்தீங்கன்னா ஆசிரியரிடம் மாணவன் பழகும் நிலையை வந்து அழகா சொல்லுது. ஒரு நெருப்பு, அந்த நெருப்புல குளிர்காயணும் நினைக்கிறவங்க அந்த நெருப்பை தொற்றவும் கூடாது, ஸோ கொஞ்சம் ரொம்ப தூரமும் விலகி போயிடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருந்தாதான் அந்த நெருப்புடைய அந்த தகதப்பை வந்து அவங்களால உணர முடியும், அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நெருப்பு மாதிரி ஆசிரியரும் அவர்களை கொஞ்சம் தள்ளி அவங்கள்ட்ட ரொம்ப அவங்க க்ளோஸாகவும் ஆக முடியாது, ஆனால் தூரமும் போயிட முடியாது. அதனால தான் நெருப்புக்கு நீங்கவும் செய்யாமல் கிட்டையும் அணுகாமல் இப்படி தான் ஒரு ஆசிரியர் மாணவருடைய பழக்கும் நிலை இருக்கணும்னு நன்னூலில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நல்ல ஆசிரியர் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு நான்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க. அது நிலம், மலை, நிறைக்கோள், மலர். ஸோ இதெல்லாம் வந்து டிஎன்பிசியில் கேள்வியை கூட கேட்டிருக்காங்க. அடுத்து ஆசிரியர் அல்லாதாருக்கு உதாரணம் அப்படின்னு பார்த்தோன்னா அது கழற்குடம், மடற்பனை, பருத்தி குண்டிகை, முடத்தெங்கு. ஸோ இதெல்லாம் ஆசிரியர் அல்லாதவர். ஸோ ஆசிரியருக்கு நான்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க, ஆசிரியர் அல்லாதவருக்கு நான்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மாணவர்களுடைய நிலை, மூன்று நிலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல தலை மாணாக்கன், அன்னப்பறவை போல, பசு போல இருக்கிறவங்க. அடுத்து இடை மாணாக்கன், மண், கிளி, இதுக்கு ஒப்புமைப்படுத்துகிறாங்க. கடைமானாக்கான் அப்படின்றத இல்லிக்குடம், ஆடு, எருமை, நெய்யரி. ஸோ இதுக்காக ஒப்புமை வந்து கடைமானாக்கனுக்கு இருக்கு. ஸோ இது கூட நம்ம டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இதில் வந்து இப்போ இல்லிக்குடம்னா இந்த இல்லிக்குடத்தை வந்து யாருக்கு ஒப்புமைப்படுத்துகிறாங்க, தலைமானாக்கனுக்கா இடைமானாக்கனுக்கா, அந்த மாதிரி கூட கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்து இந்த நூலில் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா நன்னூலை பொறுத்த வரைக்கும் ஓரெழுத்து ஒரு மொழியுடைய எண்ணிக்கை 42. ஆனால் ஓரெழுத்து ஒரு மொழி கிட்டத்தட்ட 100க்கு மேலே இருக்கு. ஆனால் நன்னூலை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக ஓரெழுத்து ஒரு மொழியுடைய எண்ணிக்கைன்னு கேட்டால் அது 42 தான். அடுத்து இரண்டு கிழமைகள் குறிப்பிடுறாங்க, ஒன்று தற்கிழமை, இன்னொன்று பிரிதின் கிழமை. மொழி மூன்று வகைப்படுத்தப்படுது நன்னூல் படி, அது ஒரு மொழி, தொடர்மொழி, பொதுமொழி. அதே மாதிரியே வழக்கு 6 வகை, இயல்பு வழக்கில் 3, தகுதி வழக்கில் 3மா, மொத்தம் 6 வகை வழக்கு சொல்லப்படுது. உரை வகை, காண்டிகை உரை, விருத்தி உரைன்னு 2 உரை இருக்கு. நூலில் ஏற்படக்கூடிய குற்றம், நூலினுடைய அழகு, இதோடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 10 தான். ஸோ ஒரு நூலுக்கு அழகுன்னு ஒரு 10 விஷயம் சொல்லியிருக்காரு, குற்றம்னும் 10 விஷயம் சொல்லியிருக்காரு. அடுத்து நமக்கு தெரியும் சார்பு எழுத்து வந்து 10 வகைப்படும், அதுவும் நன்னூலில் தான் சொல்லியிருக்கு. அப்புறம் பதம் 2 வகைப்படும், பகுபதம் 1, பகாபதம் 1. அதையுடைய தொகை சொற்கள் அது 6 வகைப்படும்னு சொல்கிறாரு, தொகாநிலை 9 வகைப்படும்னு சொல்கிறாரு, வினா மொத்தம் 6 வகைப்படும், விடை 8 வகைப்படும், பொருள்கோள் 8 வகைப்படும்னு சொல்லியிருக்கார். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன வகை, எவ்வளவு கவுண்டிங் அப்படின்றத இதில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ டீட்டெயிலாக நம்ம சமச்சீர் புக்குன்னு வீடியோ தமிழ் எடுத்திருக்கோம் இல்லையா, அதில் இதெல்லாம் என்னென்னு நம்ம ரொம்ப விரிவாகவே பார்த்துருக்கோம். அப்புறம் இலக்கணம்னு சொல்லி டைட்டில் இருக்கும், அந்த வீடியோலையும் விரிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அதையும் ஒரிட்டு பார்த்துடுங்க. அடுத்து நன்னூலில் வந்து இறந்த கால இடைநிலை அப்படின்னு சொல்கிற எழுத்துக்கள் வந்து இத்து, இட்டு, இர், இன். அதே மாதிரி நிகழ்கால இடைநிலை கிரு, கின்று, ஆ, நின்று.
எதிர்காலத்துக்கு இப்பு இவ். இதுதான் வந்து நம்ம இந்த பகுபத உறுப்பு இலக்கணம் பிரிக்கும் போது நமக்கு இந்த எழுத்துக்களின் இந்த இடைநிலைன்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து அதை கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். அடுத்து வியங்கோள் வினைமுற்று விகுதிகள் க ய இர், இது மூன்றும் வந்து வியங்கோள் வினைமுற்று விகுதி. ஸோ அடுத்து பிரித்து எழுதுக, இதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த நாழி கூட்டல் உரி இது சேர்ந்தா நாடுரி, இந்த புணர்ச்சி எப்படி இருக்கு, அது இது வந்து நமக்கு பிரித்து எழுதுகக்கும் உதவியாக இருக்கும், புணர்ச்சி இலக்கணத்துக்கும் நமக்கு வந்து உதவியாக இருக்கும். அதே மாதிரி தேங்காயை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெங்கு கூட்டல் காய் தேங்காய். ஸோ இது மாதிரி நமக்கு நிறைய டிஎன்பிசியில் இப்படி வருது. இது வந்து இப்போ ஒரு தெங்கு கூட்டல் காய் தேங்காய், இந்த தேங்காயை எப்படி பிரிப்பாங்கன்றதுக்கு நிறைய நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த வகையில் வந்து இந்த வார்த்தையெல்லாம் வந்து நன்னூலில் கொடுத்துருக்காங்க. அது கூட்டல் அன்று அதான்று, பனை கூட்டல் அட்டு பனாட்டு, தமிழ் கூட்டல் கூத்து தமிழ கூத்து, தாழ் கூட்டல் கோல் தாழக்கோள். ஸோ இதெல்லாம் வந்து இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான இந்த வார்த்தைகள். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் ரொம்ப ஷார்ட்டாக ஏதாவது விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எப்பயும் சந்தோஷமாக இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.